அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட இன்னொரு ஸ்டடி டேபிளோட டூரும் என்னோட ஸ்டேஷனரி கலெக்ஷனும் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல என்னோட பழைய ஸ்டடி டேபிளோட டூர் நான் போட்டிருக்கேன், அது வேணும்னாலும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் முழுக்கவே என்னோட ஸ்டேஷ்னரி ஹால்ல இருந்த பொருட்களாக தான் இருக்கும். அந்த வீடியோவோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதுவும் இன்னும் பார்க்கலன்னா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரீடிங் ரூம்ல இந்த ஜன்னல் பக்கத்துல தான் இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிள் நாங்க மங்களன் மங்கல்ல வாங்கினோம். மங்களன் மங்கல்ல அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர்ல நம்ம எந்த டேபிள் வேணுமோ கேட்டா அவங்க அதுல போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. நம்ம வேணும்னா டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. நான் இந்த பழைய டேபிள் டூர் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ நான் இதுல பிரிண்டர் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த சிடியில செஞ்ச இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ இது இங்கே ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ வாங்க இந்த டேபிளில் நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்ல பெரிய டேபிள் தான். இந்த டேபிள் ஸ்டார்டிங்கில் ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கேன். இந்த புத்தரோட இது வந்து ரொம்ப பழைய ஸ்டாச்சு தான். இது கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இது கொஞ்சம் திரும்பி ரீபெயிண்ட் பண்ணணும். இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கப்ஸ்லலாம் தேவையான பென் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிக்ரிலோட அந்த ஃபெவிக்ரிலோட நியான் கலர்ஸ், இது இதில் அந்த பிங்க் கலர் மாதிரி. இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சின்ன கப்பில் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எரேசர், பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் வந்து கேட்ரேஜ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் 12th படிக்கிறீங்க, எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்லாம் கேட்குறீங்க. நானும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, அவங்க தான் 15 டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போதான் படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா கம்மு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா இந்த ஸ்டாப்லர்ஸ், பஞ்ச் மிஷின் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஒரு மாடல் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த யானை தான் நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. இது மேலே நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இப்போ டேபிளுக்கு உள்ளெல்லாம் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். என்னோடய பாதி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸே இதில் தான் இருக்குது. இப்போது இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டப்பா வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற அந்த கட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். கிளிட்டர் ஷீட் கட் பண்ணுறப்ப அதில் வர அந்த கட்டிங்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே ரெண்டு ஸ்கேல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தான் அந்த கிளிட்டர் ஷீட்டே இருக்குது. கிளிட்டர் ஷீட்ஸு எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம்க்கு வரும்ல கவர், அது ஆல்பமோட கவர் இருக்கும்ல, அதில் வந்து இது மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வாங்கினதுக்கான ஒரு மேலே இருக்க அந்த கார்ட்போர்ட் வந்து நீட்டாக இருந்ததுனால அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் தான் நம்ம முக்காவாசியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது பத்திரிக்கை அட்டைலாம் வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக் பென் வச்சுருக்கேன். இந்த இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இது அந்த எக்ஸ்ரே எடுப்பாங்கல்ல அந்த இது, பழைய இது இருந்தது. இது வந்து ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை கிளே வச்சு ஏதாவது செய்கிறதுக்கு இதை பேஸாக வச்சுப்பேன். இது மேலே பெயிண்ட் பண்ணால் இதில் பெயிண்ட் செஞ்சினாலும் நமக்கு டேபிள் எந்த விதத்துலையும் இதாகாது. அதுக்கப்புறம் இது வந்து கலர் பேப்பர்ஸ் தான் இதில் நிறையா இருக்கும். கிளிட்டர் ஷீட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிற எல்லா பத்திரிக்காட்டையும் எடுத்து ஒட்டி வச்சுப்பேன். பத்திரிக்காட்டை தான் நிறையா இருக்கும் இதில். இன்னும் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே கலர் பேப்பர் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து சின்ன வயசுல ஒரு வீட்லயே பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, அந்த இதெல்லாம் அந்த நம்ம வரைவோம்ல அந்த இது. சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்ட சொல்லுவாங்கல்ல, இப்பெல்லாம் அப்படி சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய இருக்கு, அவ்வளோதான் இதில் இருக்கு பேப்பர்ஸ். இந்த கீழே இருக்கிறதுலாம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ட்ராலெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஹால்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ரொம்ப இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரலோட கிளாஸ் கலர். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மிக்சிங்காக வச்சுருக்கிறது. இது வந்து 20 rupees தான் கேமலின்ல வாட்டர் கலர். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த பெருசாக நம்ம வாங்குறத விட இந்த சின்ன சின்னதாக வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸும் நல்லா பிக்மெண்டடாக இருக்குது, அதுவும் இந்த ரெட் கலர்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பெருசாக வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸ், கேமலோடது தான் கேமலின். அடுத்தது வந்து அக்ரலிக் கலர்ஸ், இது கொஞ்சம் மெட்டாலிக் பெயிண்ட். இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது சிங்கிள் பீஸ் வாங்கினது 20 rupees, சிங்கிள் சிங்கிளாக வாங்கினது. இது வந்து அந்த ரங்கீலா கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இதுவுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ், இது அந்த கிளாஸ் கலரோட அவுட்லைனர். அதுக்கப்புறம் இது அந்த ஸ்கெட்ச் பென்ஸ். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த ஸ்டேஷ்னரி ஹால் வீடியோ பாருங்கள். இது எல்லாமே எடுத்து எடுத்து நம்ம ரொம்ப அதே பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளுக்கு அது இருக்கும். இது நான் பாதி தான் பெயிண்ட் பண்ணேன், இன்னும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணல. ஃபுல்லாக பண்ணிட்டு வேணா உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பண்ணுறப்ப. அடுத்தது வந்து இது கொஞ்சம் அந்த பஞ்சு வச்சுருக்கேன், தேவையில்லாதது தான். கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் அந்த மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல, அதனால. இது கொஞ்சம் அக்ரலிக் கலர்ஸ். அடுத்தது இது ஃபஸ்ட் டைம் வாங்கின போஸ்டல் கலர்ஸ். இதில் எதுவுமே இல்லை, தீந்து போச்சு எல்லாமே. இருந்தாலும் நான் கொஞ்சம் அந்த டப்பாக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. காலியானாலும் இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்னு அப்படியே வச்சுருக்கேன், தூக்கி போடவே மனசு வரல. அடுத்தது வந்து இதில் இருக்கிறது ப்ரஷ் பென்ஸ். அப்புறமா இது வந்து அந்த ஜெல் பென் மாதிரி. எல்லாமே நீங்கள் அதே கவரில் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கின ஆயில் பேஸ்டல், அப்சராவோடது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன வயசில் வாங்கினது வேக்ஸ் க்ரையான்ஸ். பாருங்க, இதெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே இருக்கு. இது கடைசியாக புதுசாக வாங்கினது பேஸ்டல் கலர்ஸ். இதுலேயுமே ஒரு கலரை காணும். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் ட்ரால இருக்கிறதெல்லாம். ஃபஸ்ட் ட்ரால அவ்வளோதான் இருக்குது, நம்ம அடுத்த ட்ரா திறக்கலாம். இதில் வந்து இந்த இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டேஷ்னரி ஹால்லையே. அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பேக்லேயே போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு லைஃப் லாங் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அந்த பாப்கார்ன் பென்சில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸில் வந்து இது மாதிரி செலோ டேப்பு, டபுள் சைட் டேப்பு இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து இது அந்த புடவைக்கில் ட்ரெஸ் வாங்குறப்பெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த கீழே இருக்க அந்த பாக்ஸ் மட்டும் இதில் வச்சு நான் இதில் வச்சுருக்கேன்.
இது வந்து ஹாட் க்ளூ கன். அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறது இதெல்லாம். இதெல்லாம் பழசும் இருக்கு புதுசும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஜெல் பென்சிலே கீஸ் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ட்வில்லிங் பேப்பர், இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இது மாதிரி கண்ணாடி பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்க் த்ரெட், இது ஒன்று வாங்கினதுலேருந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த பவுடர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த கிளே ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக அது தனியாகவே நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஹூக்ஸ்லாம் இருக்குது இயரிங் செய்கிறதுக்கு. இது மாதிரி பிஞ்சு போன ரோஸ்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன், அது எதுக்காவது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து அந்த 3D லைனர் இருக்குல்ல, கிளிட்டரில் இருக்கும் அது, அதுலேயே கொஞ்சம் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அந்த ஃபெவிகாலோடது, இது ஃபேப்ரிக் க்ளூ. அதுக்கப்புறம் இது வந்து அந்த பழைய ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து ஒரே பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். எல்லா ஸ்டோன்ஸும் இதில் தான் இருக்குது கலந்து கலந்து. அதுக்கப்புறம் இது அந்த ஒரு பாக்ஸில் வந்து பழைய இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன், பீட்ஸ்லாம் அதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேர் கிளிப்பில் இருந்து உடஞ்ச உழுந்த ஒரு பார்ட்டு, இதுவும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குவில்லிங் பேப்பரில் செஞ்ச இந்த தோடெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த கம்பி மாதிரி இருக்கிறது, வளையம், ஹூக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளேடோட எக்ஸ்ட்ராஸ்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தெரக்கோட்டா ஜிம்கா செய்கிறதுக்கு, இல்லைனா குவில்லிங் பேப்பரோட ஜிம்கா செய்கிறதுக்கான அந்த மோல்டு இதில் இருக்குது. அவ்வளோதான் இந்த ட்ரால இருக்கிறது எல்லாம். இந்த ட்ரால அவ்வளோதான், அடுத்த ட்ரால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப இல்லை, பிரிண்டருக்காக யூஸ் பண்ணுற A4 ஷீட்ஸும் அதுக்கான இங்க் கேட்ரேஜும் தான் இருக்கு. இங்கே இங்க் வந்து வேணும்னா நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கான இங்க் தான் இதில் இருக்கு. அவ்வளோதான் இந்த டேபிளில் இருக்கிற என்னோட ஸ்டேஷ்னரி கலெக்ஷன், இந்த டேபிளோட டூர் எல்லாமே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க கருத்து பெட்டியில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.